சுப்பிரமணியம் அண்ணன் இன்னொரு சாதனை பண்ணியிருக்கான். அவர் பாத்தீங்கன்னா இந்த மராத்தன் ஓடுனதுக்கு கொஞ்ச நேரம் இருந்தா ஓடி முடிச்சதுக்கு அப்புறம், உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தா, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலினுடைய புதுப்படத்தை பத்தி விமர்சனம் எல்லாம் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரம் இருந்தா, அவர் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையை பத்தி கொஞ்சம் கவனம் கொடுப்பார். எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பஞ்சு மிட்டாய் தமிழகத்துல வண்ண பஞ்சு மிட்டாயை தடை செய்ய போகின்றோம். எதுக்கு நான் வந்து வண்ண பஞ்சு மிட்டாயை செலவு பண்றேன்னு இத்தனை நாளா இருக்கு இல்லைங்க, அந்த வண்ண பஞ்சு மிட்டாயில அது சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும் அப்படின்னு நாங்க சுகாதாரத்துறையில கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால வண்ண பஞ்சு மிட்டாய் தடை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறோம். சந்தோஷம், மக்களுடைய வாழ்க்கைக்கு மக்களுடைய உடம்புக்கு எந்த எது பிரச்சனை ஏற்படுத்தினாலும் கூட தடை பண்ணணும். கரெக்ட் தானே? திராவிட மாடல் அரசு பட்ஜெட்ல டாஸ்மார்க் சாராயத்தை என்னமான்னா, முதலமைச்சர் உடம்பு பெறுவதற்காக டானிக் சிறப்பு அப்படின்னு நிற்கிறாங்க. டானிக் சிறப்பு பஞ்சு மிட்டாயில இதனால் புற்றுநோய் வரும் என்று தடை செய்யக்கூடிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு சுகாதாரத்துறை மூலமாக ஒரு அறிக்கை கொடுக்கும். டாஸ்மார்க் இருக்கிறது எல்லாம் நல்ல பொருள் தான், அது சிறப்பு தான் விற்கிற ஒன்றாக. இன்னைக்கு டாஸ்மார்க் குடிச்சுதாங்க தமிழ்நாட்டில் லிவர் கேன்சர்ல இருந்து, ஓரல் கேன்சர்ல இருந்து, லிவர் பிரச்சனையிலிருந்து, குடல் பிரச்சனையிலிருந்து, எல்லா பிரச்சனையும் வருவது டாஸ்மார்க்ல குடிக்கக்கூடிய அந்த ரசாயனம் சாராயத்தின் மூலமாக மட்டும்தான். இன்னைக்கு பாருங்க ஐயா, சென்னையினுடைய பேருந்து நிலையம் எங்க ஐயா இருக்கு? செங்கல்பட்டுல இருக்கு. அது உண்மையாலுமே செங்கல்பட்டு பேருந்து நிலையம் தான் பேர் வச்சிருக்கோம். இளம்பாக்கம் பேருந்து நிலையம் எல்லா ஊருமே பாத்தீங்கன்னா, மக்கள் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் இருக்கும். ஆனா சென்னை மட்டும்தான் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி வைத்திருக்கிறாங்க. இளம் பாக்கம் பேருந்து சில மக்கள் எல்லாம் கோபத்துக்குள்ளான மேல வரும்போது பாத்துட்டு வந்தாங்க ஐயா, ஒரு பஸ்ல நின்றுச்சு, ஒரே ஒரு பஸ். அவ்வளவு பெரிய பேருந்து நிலையத்திற்கு ஒரே ஒரு பேருந்து நின்று கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் இதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு வந்தாங்க ஐயா, அவர்கள் பின்னால் நிற்பது கூட ஒரே ஒரு பேருந்து மட்டும்தான். அந்த வீடியோவை பார்த்தோம். எதற்காக நான் இரண்டு ஆட்சியும் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். 33 மாதமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பட்ஜெட் போய் பேர் வைப்பதற்காகவே ஒரு பட்ஜெட், எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதது, செய்யக்கூடிய வேலைகளால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் தாண்டி வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு பட்ஜெட்டை தவிர தமிழகத்திற்காக. இதிலே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு திமுகவினுடைய 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க ஐயா. மிக முக்கியமான வாக்குறுதி, நான் படிக்கிறவங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொன்னதுல மிக முக்கியமாக அவர்கள் சொல்லி இருப்பது வழங்குவோம். இன்னைக்கு 33 மாசம் ஆச்சு நம்முடைய ஆட்சியில. மோடி சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியமும், வேறு சாதாரணமான சிலிண்டர்களுக்கு 200 ரூபாய் மானியமும் நம்முடைய ஆட்சியிலே கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம். யாரெல்லாம் 2014 பிறகு மோடி சிலிண்டர் மூலமாக அந்த முதல் கனெக்ஷன் இலவசம், அவர்களுக்கு 300 ரூபாய் மானியம். 2014 முன்பே சிலிண்டர் இருந்ததுங்க, நம்ம மோடி சிலிண்டர் மூலமா வாங்கல, அவர்களுக்கு 200 ரூபாய் மானியம். ஆனால் இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய 100 ரூபாய் மானியம் இன்னைக்கு 3 பட்ஜெட் முழுமையாக போட்டு கூட நிறைவேற்ற முடியாத கையாளாகத்தனமாக ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்குங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக மாற்றுவோம், இல்லை அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 100% பணம் நாம் கொடுப்பது மத்திய அரசு, 1 ரூபாய் 1 பைசா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல மாநில அரசுடைய பணம் இல்லைங்கய்யா. கல்வி கடன் ரத்து செய்வோம், 1 பைசாவை காணும். COVID-19 தொற்று காலத்துல எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதோ அவர்களுக்கு வட்டியை குறைத்து 15,000 கோடி ரூபாய் கொடுப்போம், குறிப்பாக மறைமலையினர்கள் உட்பட இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொழிற்சாலைகள் அதன் மூலமாக பயன்படுவாங்க. 1 பைசா கொடுக்கல. இன்னைக்கு நம்முடைய மறைமலையினர் உட்பட தொழிற்சாலைகள் பயன்படுவதெல்லாம் மத்திய அரசுடைய முத்ரா திட்டம் மூலமாக. நாம COVID-19 மூலமாக கொடுக்கப்பட்ட சிறப்பு நிதி மூலமாக மட்டும்தான் பயன் கிடைக்கிறது தவிர மாநில அரசினுடைய தேர்தல் அறிக்கை மூலமாக இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல் 1 குவிண்டல் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2,500 உயர்த்துவோம் பட்ஜெட்ல காணா. 1 டன் கரும்பு 4,000 ரூபாய் பட்ஜெட்ல காணா. பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் பட்ஜெட்ல காணா. தமிழகத்தினுடைய மேல்நிலை பள்ளிகள் கல்லூரியில யார் படிக்கிறீங்களோ 4G 5G டேப்லெட் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஆனா கொடுத்த லேப்டாப்பை கொடுக்குறாங்க, அதான் இவர்களுடைய சாதனை. மீனவ பெருமக்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டி கொடுப்போம், ஒரு செங்கலை கூட நம்ம. பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம்,
சென்னை மாநகரத்துக்கு வந்து பாருங்க, எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 511 தேர்தல் வாக்குறும் இந்த மாதிரி என்னால் படிக்க முடியும் ஐயா. ஆனா முதலமைச்சர் அவர்கள் எந்த கன உலகத்தில் வாழ்ந்து கொண்டு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் எப்படி சொல்றாரு எனக்கு தெரியும், எப்படி சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது ஜப்பானுடைய துணை முதலமைச்சர் சொன்னார் கவுனிச்சந்தி, மேபி அந்த மாதிரி சொல்றாரு. இல்ல குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் மாற்றி சொல்லுவார் அந்த மாதிரி சொல்றாரா ஐயா. நீங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 511 வாக்குறுதியை படிங்க. 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய 295 தேர்தல் வாக்குறுதியை படிங்க. ஒரு பென்னோ பென்சில் எடுத்துக்கங்க, நேரம் இருக்கும் பொழுது டிப் போட்டுக்கிட்டே வாங்க. நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிவிட்டு சொல்லுகின்றேன், 295 வாக்குறுதியும் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றிவிட்டு இந்த யாத்திரையில தைரியமா உங்களுக்கு சொல்றேன். திமுகவுடைய 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 20 வாக்குறுதி கூட நிறைவேற்றும். இன்னொன்னு சொல்றேன் பாரு, இந்த பட்ஜெட் வச்சு சொல்றேன் ஐயா. இவர்கள் சொல்லி இருந்தார்கள் தேர்தல் வாக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 350,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்து. இளைஞர்கள் நிறைய பேர் நிற்கிறேன், இன்னைக்கு தமிழக அரசினுடைய அரசு வேலை தான் முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு. மத்திய அரசுடைய யூபிஎஸ்சி இருக்கு, பிரதமர் அவர்கள் 10 லட்சம் பேருக்கு கடந்த 500 நாட்கள் அரசு வேலை கொடுத்திருந்தார். இந்த 3 தவிர அரசு வேலை இங்கே கிடைக்காது இல்லையா. யூபிஎஸ்சி போனோம், டிஎன்பிஎஸ்சி போனோம், அல்லது மத்திய அரசுடைய அந்த ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் 10 லட்சம் பேருக்கு வரது முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பட்ஜெட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லி இருக்கின்றார்கள் 60,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம். கடந்த 33 மாதங்கள்ல 60,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம் ஐயா. எங்கிட்ட டிஎன்பிஎஸ்சி லிஸ்ட் இருக்குதுங்க ஐயா, குரூப் 1, 2, 2A, 3, 4 டூரிஸ்ட் ஆபீசர்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன நடத்துறாங்க, கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் மொத்தமா சேர்த்துனீங்கன்னா 10,600. 33 மாதங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டிஎன்பிஎஸ்சி மூலமாக இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரசு வேலை என்பது 10,600. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல திராவிட மாநில அரசு சொல்லுவது நாங்கள் 60,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம். வெள்ளை அறிக்கைக்குள்ளாமே 33 மாதத்துல 60,000 பேருக்கு நீங்க அரசு வேலை கொடுத்திருக்கீங்க. அதே போய் அதற்கு வெள்ளை அறிக்கை கிடையாது, எந்த துறையில எத்தனை பேரை எப்ப நாங்க ரெக்ரூட் பண்ணோம் கிடையாது. தேர்தல் அறிக்கையில சொல்லி இருப்பது 5 வருடத்துல 350,000 பேருக்கு அரசு வேலை. அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா 33 மாதம் என்பது 2.5 வருஷம், 2.5 வருஷம் தாண்டியாச்சு. 175,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்கோம். பொய் சொல்றதும் தப்பா சொல்றாங்க, 175,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்கணும், அது 60,000. ஆனா எங்க வீட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி என்பது வெறும் 10,600 பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை. ஐயா நீங்க எந்த குறியீடு அடிப்படையில பார்த்தீங்கன்னா கூட இந்த 33 மாத காலத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு மோசமான அரசாக எந்த குறியீடு நீங்க போட்டு பார்த்தாலும் வளர்ச்சியிலே மோசம், ஊழல்லே மோசம், மத்திய அரசுடைய திட்டங்களை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறது மோசம், பொய் சொல்வதில் மோசம், கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி மோசம், விவசாயிகளுடைய வளர்ச்சி மோசம், பெண்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிலே மோசம், எல்லா குறியீட்டிலும் மோசம் 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 என்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 33 ஆட்சி காலம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.